மெத்தனமாக இருந்தால் மொத்தமும் காலி. மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் மெத்தனமாக செயல்பட்டால் கட்சி பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இது பற்றிய விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. இன்னும் சில வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளையும் முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் தொடர்ந்து கூறி வருகிறார். திமுக கூட்டணியை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. கூட்டணி கட்சிகளுடன் ஏற்கனவே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகள் பற்றி தெரிவித்துள்ள நிலையில் சில தினங்களுக்கு முன்பு உறுப்பினர்களிடமிருந்து விருப்ப மனு பெறும் பணியை திமுக தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று காலை 11:30 மணியளவில் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், தொகுதி பார்வையாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், மாவட்ட கழக செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டிய அவசியம் காரணமாகத்தான் என்று, சட்டமன்றம் முடிந்தவுடன் இன்று காணொலி வாயிலாக நடத்துகிறோம் என்று அறிமுக உரையில் குறிப்பிட்டார். நம்மையெல்லாம் ஆளாக்கிய நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் நினைவிடமும், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடமும் வருகிற 26 தேதி மாலை 7 மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் திறக்கப்படுகிறது என்ற அறிவிப்பையும் அவர் நெகிழ்ச்சியுடன் வெளியிட்டார். தாய் தமிழ்நாட்டையும் நம் கழகத்தையும் காத்த தலைவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றியின் அடையாளமாக மிக பிரம்மாண்டமாக இந்த நினைவகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், விழாவாக இல்லாமல் நிகழ்ச்சியாக நாம் நடத்துவதால் அந்நிகழ்வில் நீங்கள் அனைவரும் தவறாது வருகை தர வேண்டும் என்று அவர் மீண்டும் அழைப்பு விடுத்தார். அடுத்து, உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சி கலந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின், உரிமைகளை மீக்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற்ற கூட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியடைந்துள்ளன, மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிவிட்டீர்கள் என்று பாராட்டு தெரிவித்தார். அனைத்து தொகுதிகளிலும் ஒரே மாதிரியாக மேடை அமைக்கப்பட்டு எல்இடி திரைகளுடன் பிரம்மாண்ட கூட்டங்களாக இருந்தன. மக்கள் நிறைந்து காணப்பட்டார்கள். டாப் ஆங்கிளில் எடுக்கப்பட்ட கூட்ட புகைப்படங்களும் மலைப்பை ஏற்படுத்தியது என்றும், இதனை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இக்கூட்டங்கள் பரவலாக மாநிலம் முழுவதும் கழகத்தினரை உற்சாகப்படுத்தியுள்ளது. தேர்தல் பணிகளை பொறுத்தவரை நாம் மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதியிலும் நாம் தான் முழுமையான வெற்றி பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை என்றும் அவர் பெருமையுடன் கூறினார். அந்த வெற்றி மகத்தானதாக இருக்க வேண்டும். நாம் பெறும் வாக்குகள் அபரிதமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு திட்டம் பற்றியும் படித்துவிட்டு எளிமையாக பரப்புரை செய்ய வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்றும் அரசு நமது அரசு என எளிமையாக புரியும் வகையில் பரப்புரை செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். இதனையடுத்து முக்கியமாக 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வருகிற 26 தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற திண்ணை பிரச்சாரத்தை தொடங்குவது, வருகிற மார்ச் 2 மற்றும் 3 தேதிகளில் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்களை அனைத்து மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் நடத்த வேண்டும் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தல் தானே என்ற மெத்தனத்தில் இருக்கக்கூடாது, அப்படி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அதேபோல் கூட்டணி கட்சியினருக்கு தேர்தல் களத்தில் திமுகவினர் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தோழமை கட்சியினர் அவர்களது சின்னத்தில் போட்டியிட்டாலும் அதற்கு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஒத்துழைப்பு அளிப்பதை கடமையாக கருத வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.